Praise the Lord. Welcome to Bible உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிள்லேருந்து சில ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ், அதோடு கூட ஆன்சர்ஸ். ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, யார் வருஷாந்திரம் தன் தலைமயிரை சிரித்து கொள்வான், அதன் நிறை 200 சேக்கேல் இருக்கும், யார் அவர்? ஒருத்தர் வந்து முடி வெட்டிக்கிறாருங்க, வருஷம் வருஷம் மொட்டை அடிக்கிறார். அந்த மொட்டை அடித்த அந்த முடியினுடைய நிறை வந்து எடை வந்து பார்த்தீங்கன்னா 200 சேக்கல் இருக்குமா? யார் வருஷாந்திரம் தன் தலைமயிரை சிரித்து கொள்வான், அதன் நிறை 200 சேக்கல் இருக்கும், அவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சலோம். இது எந்த புஸ்தகத்தில் இருக்குது, எங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 14:26. அடுத்த கேள்வி, சவுலின் குடும்பத்துக்கும் யாருடைய குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது? இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நாள் சண்டை, சண்டை சாதாரண சண்டை இல்லை, யுத்தம். அது யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுலின் குடும்பத்துக்கும், ஆன்சர் வந்து தாவீதின் குடும்பத்துக்கும். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3:1. அடுத்த கேள்வி, காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை கொன்றவன் யார்? நம்மள எல்லாருக்கும் தெரியும், கோலியாத்தை கொன்றது தாவீது. ஆனால் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை கொன்றவன் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து எல்கானான். எல்கானான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 21:19. அடுத்து, 6 விரல்களை கொண்ட, மொத்தம் 24 விரல்களை உடைய ராட்சசனை கொன்றது யார்? இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. இது பாருங்க, 6 விரல்களை கொண்ட, மொத்தம் 24 விரல்களை உடைய ராட்சசனை கொன்றது யார்? இதுக்கு ஆன்சர் வந்து சீமேயாவின் குமாரன் யோனத்தான். இதுவும் சாமுவேல் புஸ்தகத்தில் வருகிறது, சீமேயாவின் குமாரன் யோனத்தான். அடுத்த கேள்வி, சாலமோன் ராஜா தனக்கு எங்கிருந்து குதிரைகளை வாங்கினார்? ஒரு ராஜானா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், குதிரை படை இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யானைப்படையெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. இங்கே பைபிளில் சாலமோன் ராஜா தனக்கு எங்கிருந்து குதிரைகளை வாங்கினார் ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஆன்சர்னா தெரியுங்களா, எகிப்தில் இருந்து. இது எங்கே இருக்குதுன்னா, 1 ராஜாக்கள் 10:28. அடுத்து கேள்வி பார்க்கலாம், ஆசா தன் தகப்பனாகிய யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? ஆசா அவர் ஒரு ராஜா. ஆசா தன் தகப்பனாகிய யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது. 1 ராஜாக்கள் 15:11 இருக்கிறது. அடுத்த கேள்வி, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் என்று தாவீது யாரிடம் சொன்னார்? தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் என்று தாவீது யாரிடம் சொன்னார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன். 1 சாமுவேல் 28:20 இருக்குது. அடுத்த கேள்வி வாசிக்கிறேன், தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் எத்தனை வருஷம்? தாவீது ராஜாவாக இருந்தார் இல்லையா, அது எத்தனை ஆண்டுகள்? 40 வருஷம் ராஜா வந்திருக்காருங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 29:27. அடுத்த கேள்வி, ஞான திருஷ்டிக்காரர் 3 பேர், அதாவது 1 சாமுவேல் சொல்லப்பட்டிருக்கிற ஞான திருஷ்டிக்காரர், ஒரு 3 பேரை பற்றி சொல்லுங்க. அந்த 3 பேரை சொல்கிறாங்க, ஞான திருஷ்டிக்காரர் 3 பேர் யார்? ஆன்சர் சொல்லட்டுங்களா, ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். சாமுவேல், நாத்தான், காத். இது ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 29:30. அடுத்த கேள்வி, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டது யார்? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டது யார்? வேற யாருங்க, மிகப்பெரிய ராஜா நம் பைபிளில் யாருங்க, சாலமோன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 1:6 இருக்கிறது. அடுத்து இன்னும் கொஞ்சம் கேள்வி பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா
ஏசையா, எரேமியா, புலம்பல், ஏசேக்கியல், தானியல் இதெல்லாம் வரும். இப்போ வந்து ஏசாயால இருந்து கேட்க போறேன். ஆண்டவர் யாருக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அதுக்கு ஆன்சர் வந்து யாக்கோபு. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:8. அடுத்த கேள்வி, டேஷ் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா. அடுத்த கேள்வி, இதோ என் உள்ளங்கைகளில், அதாவது இதோ டேஷ் உன்னை வரைந்திருக்கிறேன். அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. யாருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48:22. அடுத்த கேள்வி, நான் உனக்கு முன்னே போய் எதை செவ்வையாக்குவேன். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான், நான் உனக்கு முன்னே போய் எதை செவ்வையாக்குவேன். ஆன்சர் வந்து கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரேமியால இருந்து ஒரு 5 கேள்வி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கேள்வி, இதில் எரேமியாவில் பார்த்தீங்கன்னா இல்கியாவின் குமாரன் யார், இல்கியாவின் குமாரன் யார். அதுக்கு ஆன்சர் வந்து எரேமியா. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், எப்படி இராதியுங்கள் கர்த்தர் விளம்பினார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், எப்படி இராதியுங்கள் கர்த்தர் விளம்பினார். ஆன்சர் வந்து மேட்டிமையாய் இராதியுங்கள். எரேமியா 13:15. தேசமே 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 டேஷ் வார்த்தையை கேள். இன்னொரு முறை வாசிக்கிறான், தேசமே 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 யாருடைய வார்த்தையை கேள். இதுக்கு ஆன்சரு கர்த்தருடைய வார்த்தையை கேள். எரேமியா 22:29. அடுத்த கேள்வி, யோயாக்கீமின் தந்தை யார், யோயாக்கீமின் தந்தை யார். ஆன்சர் வந்து யோசியா. இதுக்கு எரேமியா 26:1. அடுத்த கேள்வி, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் என்று எரேமியா யாரிடம் சொன்னார். எரேமியா வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசுறாருங்க. அப்போ சொல்றாரு, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் என்று எரேமியா யாரிடம் சொன்னார். அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுங்களா, சொல்லட்டுமா? ஆன்சர் வந்து அனனியா. எரேமியா 28:15 இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியல்லேருந்து ஒரு 5 கேள்வி. பூசி என்னும் ஆசாரியனின் மகன் யார், பூசி என்னும் ஆசாரியனின் மகன் யார். இதுக்கு ஆன்சர் வந்து எசேக்கியல். எசேக்கியல் 1:3. அப்போது எசேக்கியலுடைய அப்பா பேர் என்ன, பூசி. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி இதில், அதாவது எசேக்கியல்ல, இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லோரும் டேஷ் டேஷ் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். ஈஸியான தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், எங்க இருக்கு எசேக்கியல்ல. இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லோரும் டேஷ் டேஷ் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்களாம். இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுங்களா, தாயை போல மகள். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து எசேக்கியல் 16:44 இருக்கிறது. அடுத்த கேள்வி, டேஷ் அப்பொழுது பிழைப்பீர்கள், எதை செஞ்சால் பிழைப்பீர்கள். அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியல் 18:32. அடுத்த கேள்வி பார்க்கலாம், என் எதை பரிசுத்தமாக்குங்கள், என் எதை பரிசுத்தமாக்குங்கள் என்று கடவுள் சொல்கிறாங்க. இதுக்கு எசேக்கியல் 20:20. இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுங்களா, ஓய்வு நாளை, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான் என்று எசேக்கியல் யாரிடம் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை பாருங்க, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான் என்று எசேக்கியல் யாரிடம் சொன்னார். எசேக்கியல் வந்து தீர்க்கதரிசி சொல்கிறாருங்களாம், யாரும்
ஒரு மனுஷனை பார்த்து நீ தானியலை விட ஞானவான்பா அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆசையாக இருக்கா? இசைக்கியல் புஸ்தகத்தை எடுங்க, 28 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. வாசிட்டிங்கன்னா அந்த ஆன்சரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுடைய மாபெரும் நோக்கம் என்ன அப்படின்னா, வேதத்தில் இருக்கின்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அநேகரை வேதத்தை படிப்பதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோம். அதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான அனுபவங்களை கருத்துக்களை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சர்ஸை உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அடியேன் நான் உங்கள் அருணன் பால். God bless you from Bible உலகம். ஆமேன், ஆமேன்.